ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்கேட் குட்டிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் அண்ட் ராரர் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம கூட வந்து குட்டி கோபால் இருக்கான். குட்டி கோபால் என்ன சொல்லணுமோ சொல்லு. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துக்கணும். 37 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. குட்டி கோபால், நீ சொன்னது எல்லாமே ஓகே, ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நமக்கு இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துக்கு 53 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். 37 தப்பாக சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சாரி. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கேமோட கான்செப்ட் நான் பார்க்கலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, இந்த வீடு வந்து ஒரு பணக்காரனோட வீடு. அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் வந்து பூந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட கான்செப்ட். இங்கே வந்து நீங்கள் 12 பேக்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸி மோடில். நம்ம இப்போ ஈஸி மோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணிருக்கிறோம். நீங்கள் 12 பேக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கும் போது சைடில் செவுத்துலலாம் வந்து ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த ஐஸில் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேய்க்கு வந்து பாடி ஃபுல்லாலாம் இருக்காது, தலையும் குடலுங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இப்போ பாப்பி ப்ளே டைம்ன்ற ஒரு கேம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காத வராங்க இருந்தாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இங்கே வந்து இன்னொரு ஐ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐயை நம்ம இப்போ எடுத்துப்போம். அப்புறம் இந்த ரூமில் தான் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து ஒரு பேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேக்கை எடுத்தாச்சு. குடிகோபால், ஏன் வந்தது சைலண்ட்டாக? அப்படியா? அப்பனா நீயும் நடுவில் நடுவில் பேசு குட்டி கோபால். அது ஏன் பார்த்தனா, இந்த பேய் வரும்போது வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நம்ம அந்த பேய் நம்மளை பார்த்து நம்மளை தொச்சின்னு வரும்போது தான் மேலே ரன்னு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா, அப்பனா இப்போ வெளில பேய் இருக்குதுன்னு சொல்றியா? ஆமாண்டா, பேய் இருக்குது. இப்போ பேய் லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, பேய் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேய் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இங்கே வந்து என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேய் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேய் வந்து கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்மெண்ட்டில். இப்போ ஒரு ஐ வேஸ்ட்டாக போயிடுமாடா? ஆமாம் குட்டி கோபால், இப்போ ஒரு ஐ வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்து எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னும் வந்து 6 பேக்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே வேறு ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூம்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பேக் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் நமக்கு 7 பேக்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் ஒரு ஐ இருக்குது, எடுத்துப்போம். இந்த சைடு போனால் வெளில போனோம். இந்த பேய் வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது கையெல்லாம் இல்லை. அதனால் நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இங்கே வந்து எதுவுமே இல்லை, மேலே எதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரே ஒரு பேக் இருக்குது, அப்புறம் ஒரு நோட் இருக்குது. அது எதுக்குன்னு தெரில, அதனால் நம்ம அப்படியே விட்டுடுவோம். இப்போது வந்து நம்ம இப்போ 8 பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம 4 பாக்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதையும் போய் கலெக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 9 பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து 3 பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணும். இந்த ரூமில் வந்து 3 பேக் இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ரூம் அந்த மாதிரி. நமக்கு வந்து கிச்சனில் சாமையல் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே வந்து பேக் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதாவது ஒரு பேக் இருக்கும். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு பேக் இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 2 பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அந்த 2 பேக்கை போய் தேடுவோம். இப்போ நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, இப்போ நம்ம மேலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போனால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பே இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது, எங்கே போகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பே பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகுது. அப்போ நம்ம இப்போ மேலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டு நமக்கு இன்னும் ஒரு பேக் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற கேம் ஒன்று வந்து கிராண்டிங் கார் எஸ்கேப்பாக இருக்கும், இல்லைனா ஈவில் லேண்டில் வந்து க்ரோக்கடைல் எஸ்கேப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மிச்சம் இருக்க பேக்கை போய் கண்டுபிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பேக் இருக்குது. இன்னும் நமக்கு வந்து ஒரே ஒரு பேக் வேணும். அந்த பேக் இங்கே இந்த கிச்சனில் எங்காவது, சாரி கிச்சன் ரா பாருங்கள், பாத்ரூமில் இருக்கான்னு பார்ப்போம். டாய்லெட் ஓப்பன் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது. முக்கால்வாசி கேமில் வந்து டாய்லெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி பொருள் வைப்பாங்க, அது ஏன்னு தெரில. இப்போ பேய் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம குடுகுடுன்னு ஓடிப்போவோம். இந்த கேமில் ரன்னெல்லாம் பண்ண முடியுமா? இப்போ தான் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் கிட்டே வந்து கிளிக் பண்ண உடனே நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணிட்டோம்.
பண்ணிட்டேமா, வீடியோ அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷத்துல. ஆமாண்டா, வீடியோ அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. சரி, அப்போ சொல்ல வேண்டியது சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். பாய் பாய் மக்களே.